தந்தி டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் ஏஞ்சலன். இன்னைக்கு ஓடிடி ரிலீஸ் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போற படம் சிபிஐ ஃபை த பிரெயின். மலையாள திரைப்படமான இது தமிழ் ஆடியோட நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கே மதுவோட இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்கிறது மம்முட்டி, முகேஷ், சோபின் சாகர், ஆஷா மற்றும் பலர். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு சிபிஐ ஆஃபீஸர்ஸ்க்கான ட்ரைனிங் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஹையர் அஃபீஷியல் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. இது வரைக்கும் அவங்க கடந்து வந்த கேஸ்களில் எது ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸ் அப்படின்னு கேட்குறப்போ அவர் ஒரு பேஸ்கெட் கில்லிங் சீரீஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அங்கேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யார் யாரை கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கதையே. இது ஒரு க்ரைம் த்ரில்லர் படம். சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே கிடையாது. பொதுவாக ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னா ஒன்று ரெண்டு கொலை நடந்திருக்கும், அதை கண்டுபிடிக்கிற ஒரு பயணமாக இருக்கும். ஆனால் இதில் பேஸ்கெட் கில்லிங் அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுலேயுமே ஒரு போலீஸ்காரரை கொலை செஞ்சது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அங்கேருந்து பல திருப்பங்களை படம் எடுக்குது. அதுக்கப்புறமா நடந்த சுவாரஸ்யம் என்ன அப்படின்றது தான் கதையே. படத்துடைய காஸ்ட் பற்றி பேசணும்னா நிறைய ஸ்டார்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக மம்முட்டி சாரோட நடிப்பை பற்றி பேசி ஆகணும். அவருக்கு வயசே ஆகாதா, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அதே ஆட்டிடியூடோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படியே கில்லராக பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லணும். மம்முக்கோட ஃபேன்ஸ் இதை கண்டிப்பாக என் கூட அக்ரி பண்ணியிருப்பாங்க. இந்த அதிகமாக ஸ்டார் காஸ்ட் யூஸ் பண்ண தான் படத்துக்கு இன்னொரு ட்ராபேக்காக இருந்ததுன்னே சொல்லலாம். அதாவது எந்த ஒரு கேரக்டரும் நின்று பேசுகிற மாதிரி, படம் பார்த்து அப்புறமா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ப்ராமினெண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் பாப்புலேட்டடாக ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு ஏற்ப கொலை செய்கிறவர் யாரு அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுல நிறைய ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்றத நான் கிளைமேக்ஸ் பற்றி சொல்கிறப்போ சொல்கிறேன். படத்தில் மிகப்பெரிய பலமே மியூசிக் தான். இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் அப்படின்றவர் மியூசிக் டிரெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. மம்முட்டி சார் கூட இது அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். லக்கிலி அது ஒரு க்ரைம் த்ரில்லராகவே அமைய ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அவர் பேக்ரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிபிஐ ஃபைவ் த பிரெயின் படத்துக்கு டிரெக்டரும் ரைட்டரும் பிரெயின்னு சொன்னால், இந்த படத்துக்கு இதய துடிப்பாக இருந்தது மியூசிக் டிரெக்டர் தான். இந்த படத்துக்கு அகில் ஜார்ஜ் அப்படின்றவர் சினிமாடோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. சில ஷார்ட்ஸுடைய ஃப்ரேமிங் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணியிருக்காரு, விச் ஹஸ் ப்ரிட்டி மச் ஒர்க் அவுட். இப்போது எல்லாரும் காத்துட்டு இருந்த அந்த கிளைமேக்ஸ் பற்றி பேசலாம். கொலையாளி இவரோ அவரோ யாரோ அப்படின்னு சிபிஐ கூட சேர்ந்து நம்மளும் தேடிட்டே இருந்தப்போ கடைசியில் இவர் தான் அந்த கொலையாளி, த மேன் பிஹைண்ட் த கிரைம்னு ஒருத்தரை காமிக்கிறப்போ அது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. எல்லா எதிர்பார்ப்பையும் உடைக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸை காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் கொலைக்கான காரணமும் ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை. ஸோ அந்த ஒரு பாகத்தை மட்டும் கொஞ்சம் பெட்டராக எழுதியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. மற்றபடி அதை தள்ளி வச்சுட்டு படமாக பார்த்தா ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படம். ஒரு நல்ல விறுவிறுப்பான கதை குளத்தை கொண்ட இந்த படம் யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மம்முட்டியோட ஃபேன் இல்லை க்ரைம் த்ரில்லர் படத்தை விரும்பி பார்க்குறவங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது. இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல மூவி ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஏஞ்சலின் சேயிங் டாடா பை பை அண்ட் சைனிங் ஆஃப்.